ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் விராட் கோலியை விட மிகப்பெரிய சீனியர் பிளேயராக இருந்தாலும் விராட் கோலிக்கு தான் வந்து கேப்டன்ஷிப் வந்து கிடைச்சிது. ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. இருந்த போதிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎல்ல விளையாடிட்டு வந்த ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 கோப்பைகளை வெற்றி பெற வச்சிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்து இந்தியன் அணியில் கேப்டனாக மாறி இதுவரைக்கும் 3 கோப்பைகளை கைப்பற்றி இருக்காரு. அதில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இலங்கைக்கு எதிரான ஒரு நாள் போட்டியும் T20 போட்டியிலும் கோப்பையை கைப்பற்றியிருப்பார். அதனை அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 போட்டியில் கடைசி போட்டியில் வந்து ரோஹித் சர்மாவுக்கு கேப்டனாகவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தி மிக சிறப்பாக கேப்டன்ஷிப்பை பண்ணி அந்த கோப்பையும் கைப்பற்றியிருப்பார். இதுவரைக்கும் வந்து 3 கோப்பைகளை கைப்பற்றியிருக்காரு ரோஹித் சர்மா. அதில் வந்து 2 T20 கோப்பைகள் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை சீரீஸ் வந்து பங்களாதேஷ் அண்டு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக நடைபெற போகுது. இந்த போட்டியிலும் வந்து கோப்பையை கைப்பற்றும் பட்சத்தில் விராட் கோலிக்கு அடுத்த கேப்டனாக இருக்கக்கூடிய தகுதி முழுமையாக வந்து ரோஹித் சர்மாவுக்கு இருக்கும்ன்றதை நிரூபித்து காட்டுவார். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ரோஹித் சர்மா வந்து 4வது முறையாக கோப்பையை கைப்பற்றுவாரா, 3வது T20 ட்ராஃபியை வந்து வின் பண்ணி கொடுப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.